அனைவருக்கும் மாலை வணக்கம். கார்த்தி வந்து இந்த புத்தகத்தை இந்த வாரம் அடித்தார் சார். அடித்த போது நான் அதுவரை அமுதா ஆர்த்தி அப்படிங்கிற பெயரை நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த உரையை முன்னிட்டு தான் நான் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அதை வாசிக்க ஆரம்பிக்கும்போது பொதுவாகவே புது எழுத்தாளரை வாசிக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். சம்டைம் என்னென்ன என்னென்னா இப்போ இவங்க வந்து யாரை மாதிரி எழுதுகிறாங்க அப்படிங்கிறன்னு நான் ஒரு வாசிக்கிற எழுத்தாளருடைய தாக்கம் வந்துடும். ஆதர்ச எழுத்தாளர் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அந்த தொகுப்பில் அதையுமே நம்ம பார்க்க முடியும். சில சமயத்தில் வந்து இதை வந்து ஒரு குறையாக சொல்லலை, ஒரு புது தொகுப்பை வாசிச்சுட்டு உடனே பேசணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் மைண்ட் யோசிக்கும். இது வந்து வெறும் வாசகராக இருக்கிறப்போ இந்த பிரச்சனை கிடையாது, இப்படி ஒரு கட்டாயம் திடீர்னு பேசணும் அப்படிங்கும்போது நம்ம இப்படிலாம் கொஞ்சம் மைண்டு பிளான் இப்படிலாம் திங்க் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்படி இந்த தொகுப்பை எடுத்து படிக்கும்பொழுது இரண்டாவது கதை அதுதான் அந்த அவளது உடைமரக்காடும் வெட்டுக்கத்தியும் அப்படிங்கிற அந்த கதையை வந்து நான் படிக்கிறேன். இதை படித்தபோது அந்த தலைப்பை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு, இந்த கதையை நான் ஏற்கனவே காலேஜோடு வந்தப்போ படிச்சிருக்கேன். படிச்சுட்டு இந்த கதையை பற்றி நண்பர்கள்ட்ட பேசியிருக்கேன், சுரேஷ் பிரதீப் கிட்ட, சுனில் கிருஷ்ணன்ட்டெல்லாம் பேசியிருக்கேன். இந்த கதை வந்து அந்த கதை சொல்லல் முறை வந்து ரொம்பவே ஈர்ப்புடையதாகவே இருந்தது. அந்த கதை ஒரு விதத்தில் அந்த கதையில் என்னென்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு கணவன் மனைவியோடைய உறவு வந்து அதில் மெல்லிதாக சொல்லப்படுது. அதில் வீடு வந்து ஒரு முக்கிய இதுவாகவே வருது. வீடு வந்து ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயம், விஸ்தாரமான வீடு கிடையாது, சின்ன வீடு தான். ஆனால் அது அவங்க ஒரு இடமாக அவங்க வர்ணிக்கிறது, ஒரு சமையலறை வாசலில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒன்று அவங்க வர்ணிப்பதே வீட்டை பற்றி வர்ணிக்கிறதே ரொம்ப பெருசாக போகுது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு மூணாவது நாலாவது பக்கம் படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். இவர்களுக்குள்ளே வந்து ஒரு வீடு இல்லாத ஒருத்தனுக்கு நம்ம வீடு இல்லாத ஒருத்தனை நம்பி வந்துட்டாலேங்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வரும்போது, ஒரு ஆண் பெண் இரண்டு பேர் வரும்போது, ஒரு மன வாழ்க்கைக்கு வருகின்ற ஒரு ஆண் வந்து நம்ம ஒன்றும் இல்லாத ஒருத்தையே நம்ம கல்யாணம் ஒன்றும் இல்லாமல் நம்ம இருக்கோம், நம்ம ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது அவனுடைய பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க உலகியல் சார்ந்ததாக போகுது, பொருள் ஈட்டுவதில் அவனுடைய வாழ்க்கை போகுது. ஆனால் மறுபக்கம் அவனை மட்டுமே நம்பி வந்த அந்த பெண் இருக்கா இல்லையா, அன்பை மட்டுமே நம்பி வர அந்த பெண்ணுக்கு வந்து அவன் மட்டும்தான் முக்கியம். அவன் ஒரு வீடு வாங்குறானா கட்டுறானா அது அடுத்த பிரச்சனை. ஸோ இந்த ரெண்டு முறனும் சேரும்போது ஒரு சிறிய விலகல் வந்து அங்கே உருவாகுது. இவன் வந்து நான் உன்னை நம்பி தானே வந்தேன், நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படிங்கிறது. இது வந்து இப்படி வீடு இல்லாதவன் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு மேரேஜ் லைஃப்லேயே ஒரு முதல் கட்டத்தில் வருகின்ற சில குழப்பங்கள்லாம் இதில் இருக்கு இல்லையா. ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குமே இந்த குழப்பம் வரும், நான் உன்னை நம்பி தானே வந்தேன், நீ எங்கூட எங்கே டைம் ஸ்பெண்ட் மாட்டேற, நீ வேலை இப்படியே போயிடுற அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த கதையில் ஒரு ரெண்டு இழையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று வந்து அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள் பொருந்தது, இன்னொரு விடம் அவளுக்கும் அவர் கணவனுக்குமான ஒரு உறவில் ஒரு ஊடல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒன்று அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இரண்டுமே அவளுக்குள்ளே பொருந்துகிற அந்த ஒரு சமயத்தில் ஒரு சிறு ஏமாற்றம் வந்து அந்த கதையை அந்த இடத்துல நிறைவு பெறுது. ஸோ இந்த கதையை வந்து ஒரு இரண்டு முறை வாசித்தேன் அந்த சமயத்தில். எதுக்குன்னா ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு உதாரணமாக இந்த கதையை எனக்கு தோன்றியது. அப்போ இதை பற்றி ஒரு குறிப்பெல்லாம் வேறு எழுதி வச்சுருக்கேன், நான் கூகுள் நோட் எடுத்து பார்த்து இப்போ இந்த உரைக்காக அந்த குறிப்பை இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதன் பிறகு இன்னொரு கதை அந்த கரிச்சான்கர கதை தமிழ் வெளியில் வந்திருந்தது, அப்புறம் வாசகசாலையில் வந்திருந்த இன்னொரு கதை இரவை வெளிச்சம் விடும் பானம் அப்படிங்கிற கதை. ஸோ ஒரு வகையில் நான் வந்து புதிய எழுத்தாளருடைய தொகுப்பை படிக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து கடைசியில் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு எழுத்தாளருடைய படைப்பை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு தான் எனக்கு தோன்றியது. ஸோ முதலில் அமுதா ஆர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வாசகசாலைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஒரு புதிய எழுத்தாளரின் கதை அப்படின்னு சொல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு புதிய உலகத்துக்குள்ளேயே நுழைகிறோம் அப்படின் தான் இந்த கதையை படித்த போது தோன்றியது. இப்போ ஒரு புதிய உலகு அப்படின்னு சொன்னால் அதுவுமே ஒரு கிளிஷே இல்லையா, ஒரு பழமையான ஒரு சொல்லாக ஆகிவிட்டது. அதை எப்படியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய அக உலகை நம்ம பொதுவாக ஒரு ஆண் எழுத்தாளர்கள் வாயிலாகத்தான் அதிகமாக படிக்கிறோம். நம்ம ஒரு பெண்ணின் அக உலகையே இவர் அருமையாக எழுதுவார் அப்படிங்கிறதையான ஒரு சில மதிப்பீடுகளை நம்ம எழுத்தாளர்கள் மீது வைக்கிறோம். அது வந்து எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஆணுடைய புரிதல் தான். அவன் வந்து அந்த பெண் மீதான ஒரு நெகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கலாம், அல்லது அந்த பெண்ணை ஒரு தாயாக வர்ணிச்சிருக்கலாம், என்னமோ நினச்சிருக்கலாம். பட் அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெண் குறித்த ஒரு ஆணுடைய புரிதல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போது நம்முடைய புகழ்பெற்ற பழைய எழுத்தாளர்கள் இருக்காங்களே, இப்போ ஒரு இன்னும் முன்னாடி போய் ஒரு மகாபாரத கதையை கூட எடுத்துக்கிட்டாலும், இப்போது மைதிலி சரண்குப்தா அவர் ஒரு எழுத்தாளர் இருக்கார், ஒரு
ஆண் எழுத்தாளர். மைதிலி சரணன்னு நீங்கள் பெண்ணு நினச்சிடாதீங்க. அவர் ஒரு ஆண் எழுத்தாளர். அவர் ஊர்மிளா அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறாரு. அதில் வந்து லக்ஷ்மணன் வந்து அண்ணனோட கிளம்பி போனப்புறம் ஊர்மிளா என்னென்ன வேதனை அனுபவித்தாளுங்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த பெண் மீதான ஒரு பரிவை சொல்லுகிற ஒரு அந்த பார்வையில் அவர் எழுதுகிறாரு. அந்த மாதிரி அவர் யசோதரையை பற்றி எழுதியிருக்காரு. பல இதிகாச கதாபாத்திரங்களை பற்றிய சிறுகதைகள் அவர் எழுதியிருக்காரு. அவர் 1960களில் இறந்துட்டார். மூத்த எழுத்தாளர், அப்போயே இறந்து விட்டார். கிட்டத்தட்ட அவருக்கு ரொம்ப நாள் கழித்து பின்னால் மகாஸ்வேதா தேவின்னு ஒரு ரைட்டர் வராங்க. மகாஸ்வேதா தேவி அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இந்த கதாபாத்திரங்களை அணுகும்போது, அவங்க குந்தியை அணுகுவதோ அவங்க திரௌபதியை அணுகும்போதோ எந்த விதத்திலையுமே வந்து அவங்க ஒரு பெண்கிறதுனால ஒரு கருணையோ, பெண் என்பதுனால ஒரு உயர்த்தி வைத்து பேசுவோ, இதெல்லாம் ஒரு ஆணுக்கு இருக்கிற ஒரு பிம்பம் தான் இல்லையா? ஒரு பிம்பம்னு சொல்லாமல் ஆண் பெண்ணுக்காக செய்கின்ற ஒன்று. அவன் வந்து நம்ம செய்யணும்னு ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறான். நம்ம வந்து இதை அன்னையாக நினைக்கணும், நம்ம இதை இப்படி நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு மகாசேதா தேவி எழுதுகிறப்போ குந்தியை முழுக்க ஒரு தர்க்க ரீதியாக அடித்து உடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய தர்க்கம் நமக்கு பிடிபடுதா, இல்லை மைத்ரி சரண்குப்தாவுடைய போக்கு நமக்கு பிடிபடுதா அப்படிங்கிறத தாண்டி இவங்கக்கிட்ட அந்த ஒரு கருணையற்று அணுகுவது இருக்கு இல்லையா, அந்த கருணையற்ற தன்மை வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கும். அதை வந்து நம்ம மகாஸ்வேதா தேவி கதைகளை அதற்காகவே நாம் அந்த தர்க்கத்திற்காகவே விரும்பி விரும்பி படித்து கொண்டிருப்பேன். ஸோ ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு இலக்கியங்கிறது ஒரு அந்தரங்கமான ஒன்று. அந்தரங்கமான ஒன்றை எழுதும்போது இதில் நாம் பிறர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. ஒரு விஷயத்தை எழுதும்போது இது நான் அப்படின்னு எழுதக்கூடிய ஒரு ஸ்டாண்டை ஒரு பெண் கதாபாத்திரத்தின் மீது ஒரு ஆண் வைப்பதை விட ஒரு பெண் எழுத்தாளர் எழுதும்போது அது இன்னுமே காத்திரமாகவும் இன்னுமே ஈஸியாகவுமே அது நமக்கு எளிதில் பிடிபடக்கூடிய ஒரு ரெண்டு வார்த்தையில் அவங்க பிடிபடுத்துறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த கட்டாயம் எதுவும் இல்லையோ அப்படின்னு கூட எனக்கு தோன்றுகிறது. ஸோ இதிலிருந்து வந்து இந்த தொகுப்புக்குள்ளே வந்தோன்னா, இதில் அவங்களுடைய அந்த பருந்து தொகுப்பில் நெகிழி கனவு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த ஒரு கதை மட்டும்தான் ஒரு ஆண் கதாபாத்திரத்தை பற்றிய கதை. அதை தவிர மற்ற எல்லா கதையுமே பார்த்திங்கன்னா பெண்களின் அகத்தை கூறும் ஒரு கதையாக இருக்கின்றன. எந்தவித ஒரு தர்க்கமோ அறிவு தேடலோ எதுவுமே இல்லாதல் இல்லாமல் ஒருவித உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்தும் கதைகளாகவும் இது இருக்குது. நேரடியாக அப்படின்னு சொன்னால் இன்னொன்று வந்து ஒரு ஒரு கோஷமாகவோ அல்லது ஒரு ஒரு அரற்றலாகவோ இல்லாமல் அதை ரொம்ப நுட்பமாகவும் வெளிப்படுத்துகின்றன. ஸோ இந்த ஒரு புதிய வகை எழுத்துக்குள் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான். ஸோ என்ன இந்த புதிய வகை அப்படின்னா, இந்த இப்போ நான் சொன்னது தான் இதோடய இந்த ஒரு புதிய வகை எழுத்து அப்படிம்பது ஒரு கோஷமோ ஒரு எதுவுமோ இல்லாமல் ஒரு நேரடியாக ஒரு பெண்ணின் அக உலகை உணர்ச்சிகளை மட்டுமே மையமாக கொண்டு சொல்கின்ற ஒரு கதையாக இவருடைய கதைகள் இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் இந்த தொகுப்பின் மிக முக்கிய பலம் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். ஒன்று வந்து இவர்களுடைய நடை, இரண்டாவது வந்து இந்த கதையினுடைய அந்த கதை மாந்தர்களுடைய அந்த உணர்வை அவர் எப்படி பதிவு செய்கிறார் அப்படிங்கிறது. இந்த நடைக்கு சில உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த நடை எதற்காக சொல்கிறேன்றால் ஒரு கதையை அவர் துவங்கும்போது எப்படி துவங்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு கடல் கரம் பற்றிய தடம் அப்படிங்கிற கதை, அந்த கதையை அவர் இப்படி தான் ஆரம்பிக்கிறார். காலை நேரம், கடற்கரை மணல் ஓவியமில்லா வெற்று காகிதமாய் பறந்து கிடக்க மௌனமாக நின்று அத்தனை இயக்கங்களையும் பார்வையால் பருகி கொண்டிருந்தால் விழிகளால் முறையிட்டு அமைதியை வாங்கி கிடைக்கும் நிமிடங்களை கடலோடு செலவு செய்கின்றாள். ரொம்ப நிதானமாக ஆரம்பிக்குது இல்லையா இந்த கதை. வந்து இப்போது ஒரு எடுத்தடுப்பில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இவ்வாறு ஆய்ந்து கொண்டிருந்த போது அவர் ஓடி வந்து பிடித்தால், இப்படி ஒரு சம்பவமே இல்லை. அந்த கதை பார்க்குறப்போ ஒரு ஃப்ரேம் மாதிரி நமக்கு தெரியுது. அவள் நின்று கொண்டிருக்காள், கடலில் வந்து ஒரு ஏக்கங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாள்னா, அப்போ ஏக்கம்னா என்ன? நம்ம ஜென்ரலாக கடலுக்கான ஒரு கரையை தழுவ முற்படுகிறது, கடல் அடித்து கொண்டே இருக்கிறது, இதுதான் கடலை பற்றி இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த ஒரு மெட்டாஃபர். ஸோ இந்த கடல் வந்து அந்த ஏக்கமாக இவரை ஒன்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அப்போ அவளுக்கு இருக்கிற ஏக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே இந்த கதை போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நிதானமான கதை சொல்லல் அப்படிங்கிறது வந்து நமக்கு அத்தகைய ஒரு இதை தூண்டுவதாக இருக்கிறது. இன்னொரு கதை, அது வந்து அவளுடைய உடைமரக்காடும் வெட்டுக்கத்தியும் அப்படிங்கிறது. அதனுடைய துவக்கம் இப்படி தான், நாசி துவாரத்தின் நரம்பிற்குள் பதிந்து விட்டிருந்தது மனம் ஐ மீன் வாசனை. கூர்மையான வெட்டுக்கத்தியை எடுத்து மார்போடு அணைத்து போர்க்களத்தில் வெற்றி பெற்ற மாவீரனின் இருமாப்போடு மெல்ல ஒற்றை விரலால் தடவி அதில் ஒட்டியிருந்த உடைமரத்தின் மஞ்சள் நிற துகள்களை விரல்களால் தட்டிவிட்டு மேலிருந்து கீழாக மோந்து பெருமூச்சு விட்டார். தோல் உரிக்கப்பட்டு துண்டாக்கப்பட்ட அடுக்கிய விறகு கட்டுகள். ஸோ இந்த ஒரு கதையை ஆரம்பிக்கும்போது
அவளுடைய மனம் என்ன, அவர் எந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு கூர்மையான வெட்டுக்கத்தியை மார்போடு அணைத்து அதை மெல்ல சீவுவதை ஒரு ரசனையாக செய்கின்ற ஒருவருடைய கதையை நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்போ அவளுக்கு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த உடைமரம்னா அந்த இது கருவேலம், சரி, அதை வந்து எப்படி அவங்க அதை எடுத்து அந்த முள்ளை வெட்டுவதில் ஒரு சுவாரஸ்யமாக அதை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவருடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த கதையை சொல்லுது. அதுக்குள்ளே ஒரு பொறுமையான வர்ணனை தான், எங்கேயுமே ஒரு நிதானம், இதுதான் இவங்களுடைய நடையினுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இரண்டாவது இந்த கதை மாந்தர்கள், இந்த கடல் கரம்பற்றிய தடம் அப்படிங்கிற கதையில் வர அந்த ராசாத்தினுடைய அப்பா கதாபாத்திரம் தவிர்த்து பொதுவாகவே இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் ஒரு முதன்மை கதாபாத்திரமான அந்த பெண்ணோடு முரண்படுகின்ற ஒரு கணவன், அவளை சற்றே தன்னுடைய கடமைகளுக்காக ஒதுக்கி வைக்கின்ற கணவன், சில நேரங்களில் அடிக்கும் கணவன், வீட்டை விட்டு வெளியேற்றும் கணவன், அப்படி இல்லாட்டி கோபித்து கொண்டு வெளியேறுகின்ற மகன் என இதில் வரும் அனைத்து ஆண்களும் ஒரு விதத்தில் எதிர்மறை பாத்திரங்கள். எதிர்மறை பாத்திரங்கள்னால் வாசகர்களுக்கு அது ஒரு எதிர்மறை பாத்திரம், ஆனால் அந்த கதையின் நாயகிக்கு அவன் எதிர்மறையாக இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதைக்குள்ளே அவர் வைத்திருக்கிற ஒரு நுணுக்கம். அதை சரியாக கடத்துபவையாக இந்த கதைகள் இருக்கின்றன. ஸோ இங்கே ஒரு வகையில் வந்து நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு வந்து ஒரு ஆண்களுக்கே ஆனது, ஒரு ஆணாதிக்கமானது அப்படிங்கிறது தான் பொதுவாக இங்கே நம்மிடம் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. அப்படி தான் நம்மக்கிட்ட ஒரு இது பெண்ணுக்கு சாதகமான சூழ்நிலை, குடும்பம் என்கிற அமைப்பே ஒரு ஆணுக்கானது அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதையில் அந்த தர்க்கம் அதையெல்லாம் தாண்டி இவங்க சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது வந்து பெண்கள் தரப்பிலான, அதாவது இந்த குடும்பங்கிற அமைப்பு நீடித்து இருப்பதில் பெண்கள் தரப்பிலான சில கேள்விகளை இந்த இது வந்து வாசகர் மனதில் விதைக்கிறது. இதுக்கு தான் எதிர்மறையாக இல்லை, ஓரளவில் அது எதுவுமே ஒரு உறவில் உறக்க பேசியோ அல்லது அதிர்ச்சியை சித்தரித்தோ நிகழாமல் அதை சொல்வதில் ஒரு நேர்மையும் ஒரு வெளிப்படைத்தன்மையும் இந்த கதையில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் இப்போ நான் சொன்னதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இவங்க வந்து குடும்பத்தை வேணான்றாங்களா இல்லை வேணுன்றாங்களான்ற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நாங்கள் முன்னாடி அந்த ஜெயமோகன் வெண்முரசு நடத்தும்போது ஒரு வெண்முரசு கலந்துரையாடல் ஒன்று நடத்திட்டு இருந்தோம். அவர் அதில் 13வது புத்தகம் தான் நீர்க்கோளம்ங்கிற புத்தகம். நீர்க்கோளம்ங்கிறது விராட பருவத்தை பற்றிய ஒரு கதை. விராட பருவம்னா தெரியும் இல்லையா, இவர் மகா பாண்டவர்கள் வனவாசம் போன அப்புறம் ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தன்னுடைய வேடத்தை மறைத்து கொண்டு வேறொருவராக போய் ஒரு விராட தேசத்தில் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த கதையை அவர் சொல்லி கொண்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு வேலை பார்க்குற பெண்ணுடைய கதையை அந்த நீர்க்கோளம் நாவலில் அவர் சொல்கிறார். சுபாஷினி அப்படின்னு ஒரு பெண்ணு, அவள் அங்கே ஒரு சேடி, சேடினா அந்த உதவி செய்கிற ஒரு சேவகி சேடி அப்படிங்கிற. ஸோ இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு மூணு பேர் வந்து ஒரு அஃபேர் இருக்கும், அவங்க மூணு பேர், அதாவது இவளுக்கும் மூணு பேர் மேலே க்ரஷ் இருக்கும் அப்படி சொன்னேன் இப்போ இன்றைய இதில் சொல்லணும்னா. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு காவலன், ஒருத்தன் வந்து ஒரு சமையல்காரன், ஒருத்தன் வந்து ஒரு போர் வீரன், இப்படியான ஒரு பலதரப்பட்ட வேறு வேறுபட்ட மனிதர்கள். இந்த கதையை வாசித்தவர்கள், தொடர்ச்சியாக ஒரு இந்த வெண்முரசை வாசித்து வருபவர்களுக்கு ஜெயமோகன் என்ன சொல்ல வருகிறாருங்கிறது நமக்கு ஓரளவு புரியும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு திரௌபதியினுடைய ஒரு இமேஜாக அந்த பொண்ணு வரா. அப்போது திரௌபதிக்கு ஐந்து கணவர்களில் பிடித்த கணவன் வந்து பீமன், ஆல்மோஸ்ட் இவன் சமயக்காரனை தான் தேர்ந்தெடுக்க போகிறா. அப்போ தான் நீர்க்கோளம் வந்து ஒரு 10 அத்தியாயம் கிட்டே வந்திருக்கு, அவர் தொடர்ச்சியாக தினந்தோறும் எழுதி கொண்டிருந்தார். அப்போ ஸோ 10 அத்தியாயம் வந்துட்டுருக்கிறப்போ அன்றைக்கு அந்த கலந்துரையாடலுக்கு ஒரு வாசகி புதுசாக வந்தாங்க. புதுசாக வந்துட்டு இவங்க வந்து பீமனை தான், இவங்க வந்து இந்த சமையல்காரனை தான் சார் இந்த பொண்ணு தேர்ந்தெடுப்பா, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம கேட்டேன், நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கிறீங்களா? தொடர்ச்சியாக வாசிக்கல சார், நீங்கள் வந்து பேசுகிறத கேட்டேன், கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, முதல்ல வந்து ஒரு குடும்ப அமைப்புன்னு ஒன்று வேணும் சார், அதில் ஒரு சேஃப்டி வேணும் சார், போர் வீரனை காவலனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சேஃப்டி கிடையாது, சமயக்காரன் ஒரு சேஃப்டி சார் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம்னு வந்தால் சமயக்காரனோட தான் நடக்கும், க்ரஷ் வேணால் யார் மேலே வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னதோட திரண்ட கருத்து. ஸோ இப்போ நான் இதை சொல்லும்போது இது வந்து ஒரு தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றா, ஒரு அவங்க டக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நான் இதை சொல்லும்போது இதை கேட்டாலுமே கூட எப்படி நீங்கள் வந்து ஒரு பெண்ணை அப்படி மதிப்பிடலாம், அல்லது இது ஒரு தவறான ஒன்று அப்படின்னு எதுவுமே சொல்லலாம். இதை ஒரு நியாயம் சார்ந்து அல்லது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நம்ம குறைச்சி சொல்கிறோம், அவங்க எப்படியோ சமயக்காரனை தேர்ந்தெடுப்பாங்க சொல்லலாங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்டுக்கெலாம் போகலாம். ஆனால் அந்த ஆர்குமெண்ட்டுக்கெலாம் அப்பாற்பட்ட ஒன்று அவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. எப்போ தோணுச்சுன்னா, நாவல் முடியும் போது கடைசியாக அந்த இவர் வந்து அந்த சுபாஷினிங்கிற பெண் வந்து அந்த சமயக்காரனை தான் திருமணம் செய்து கொள்வார். ஸோ இதை வந்து அவர் 10வது அத்தியாயம் எழுதுகிறப்போ அவர் 100வது அத்தியாயத்தை யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அவர், ஆனால் அதை அவங்க சொன்னாங்க அந்த விஷயத்தில். ஸோ
இதுக்குள்ளே நம்ம தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணின் மனம் எப்படி உணர்கிறது அப்படின்னு தாண்டி அந்த பெண்கள் கூறும்போது நாம் அதை கவனித்தால் அந்த திசை நோக்கி சில கவனங்களை அறித்து அதை நம்ம கேட்க வேண்டும், தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டு அதை கேட்க வேண்டும் அப்படின்னு தான் நான் இதில் சொல்ல வருகிறேன். ஸோ அந்த விதத்தில் தான் இந்த கதை மாந்தர்கள் எல்லாருமே ஓரளவு இந்த தர்க்கத்தை எல்லாம் தாண்டி ஏன் தன்னை அடிக்கிற கணவனே வருவான், இதில் அடித்த பிறகும் அவன் அடித்து வெளியே வீட்டை விட்டு போன அப்புறம் அவன் தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கானான்னு வந்து பார்க்குற ஒரு பெண் இருக்கா இல்லையா. இது வந்து இந்த நம்முடைய இந்த கால அந்த முகநூல் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ இவங்க வந்து ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்ற ஒரு ஒரு இதைத்தான் எழுதுகிறாங்க. இப்போ நம்ம காலத்தில் நம்ம பார்க்கணும், நம்ம வீட்டில் பெரியவங்க நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிக்கிட்ட அவ தாத்தா கிட்ட அவங்க பக்கத்து வீட்டு பெரியவங்கிட்ட அடி வாங்கினா எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் ஏன் அவங்க கடைசியில் என்ன நினச்சிட்டு அவங்க எந்த ஒரு அன்பு அவங்கக்கிட்ட இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி இவங்க கொண்டு போகிறாங்க இந்த கேள்வியெல்லாம். அப்புறம் இந்த பின்னட்டை குறிப்பை பார்த்தபோது தான் தெரிந்தது இவர் வந்து ஒரு கன்னியாகுமரி நாகர்கோயில் அந்த வட்டாரத்தை சேர்ந்த எழுத்தாளர் அப்படின்னு. அந்த வட்டாரத்தில் இன்னும் எழுதுவதற்கு இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா நாகர்கோயில் பைபாஸில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னா அதில் விழுற நாலு பேரில் மூணு பேர் எழுத்தாளராக இருப்பாங்க. அந்த மூணு பேரும் அவங்களுக்குள்ள அவங்க முரண்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தமிழகம் முழுக்க குழுக்கள் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஒரு அனுமானம் எனக்கு இருக்குது. ஸோ அப்படியான ஒரு நாகர்கோயில் அத்தனை எழுத்தாளர்கள் இருக்கிற ஊரில் இவங்களுடைய முன்னோடி அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து மா அரங்கநாதன் அவருடைய நினைவு தான் வந்தது. மா அரங்கநாதன் வந்து ஒரு விதத்தில் இவ்வாறாக தன்னை குறுக்கிக் கொள்ளும் மனிதர்கள் அல்லது தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளும் அல்லது வேறு ஒன்றை ரசித்து தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளும் மனிதர்கள் அப்படியான ஒரு கதாபாத்திரங்களை அவர் படைத்தபடியே இருப்பார். அவங்க எல்லாருக்குமே அவர் முத்துக்கருப்பன் ஒரே பேர் தான் வச்சுருப்பார். அவர் அத்தனை கதைகள்லேயும் வேறு வேறு சம்பவம் இருக்கும், ஆனால் அவனுக்கு முத்துக்கருப்பன் அப்படின்னு ஒரே பேரை வைப்பார். அதே போல் அமுத ஆர்த்தி என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வேறு வேறு பெயர்களை வைத்து கதாபாத்திரங்களை எழுதுகிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த தொகுப்பை வாசித்த போது எனக்கு தோன்றியது. கிட்டத்தட்ட அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்ட ஒரு நபர், ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் ஒருவர் கைப்பிடிக்கிற ஒரு நபர். அதாவது இவங்க முதல் பேசிய போது அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த டீ கடைக்காரரோ அல்லது அந்த மிலிட்ரி தாத்தாவோ, ஏன்னா யாரோ ஒரு நிமிட ஆறுதலை கொடுத்து விட்டு போகின்ற ஒரு நபர்களையும் அவர்கள் சந்திக்கிறாங்க. இந்த கதைகளை பார்க்கும்போது இதில் சிறுமிகளுடைய விளையாட்டுத்தனத்தை வைத்து வருகின்ற கதைகள் ஒரு விதத்தில் ஒரு துள்ளலான கதையாக இருக்குது. அதன் பிறகு திருமண வயது அந்த காதல் வயப்பட்டவர்களின் கதைகள் கொஞ்சம் சஞ்சலத்தோடு போகுது. மனமானவர்களின் கதைகள் ஒருவித பட்டும் படாமல் தன்மையோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவங்க சொல்கிறது ஒரு அந்த ஏழு பருவம் சொல்லுவாங்களா, பேதை பெரும்பை மங்கை மடந்தேன். ஸோ இப்படியாக நாம் இந்த கதைகளை பிரித்து பார்த்தால் ஒருவேளை இவர் ஒரே கதையை தான் சொல்கிறாங்களா, அல்லது அத்தனை பேருமே ஒரு ஒரு சொசைட்டியில் இருக்கிற பெண்களுக்கு ஒருத்திக்கு மட்டும் என்ன இப்படி இருக்க போது, எல்லாருக்குடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவங்க வந்து இதை இவங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த தொகுப்புலேயே கிட்டத்தட்ட ஒரு மாறுபட்ட ஒரு கதை அப்படின்னா இதில் வர அந்த ஆம்பக்காய் அப்படிங்கிற கதையை சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லா கதையை விட இந்த கதை வந்து ரொம்ப குதூகலமாக இருக்குது. அந்த குதூகலத்தை குதூகலத்தில் ஆரம்பிக்கிற கதை, இது தூக்கத்திலே வருகிற ஒரு கதையாக இருக்கும், மூணாவது கதையாக இருக்கும். நம்ம போக 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 அந்த குதூகலம் குறைந்து கொண்டே போவதை நம்ம இந்த கதைகளில் பார்க்க முடியுது. ஏன் இந்த இது வந்து ஒருவித காவிய அழகியல் மாதிரி எனக்கு தோன்றியது. இதை பார்க்கும்போது காவிய அழகியல்னால் இப்போ நீங்கள் ஒரு காவியம் ஒரு கம்பராமாயணம் மாதிரி ஒரு காவியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு மகிழ்ச்சி ஆடல் பாடல் நீர் விளையாட்டு இதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த இது ஆரம்பிக்கும். அதில் ஒரு பாட்டு வரும், எப்படி வரும்னா அந்த இது வந்து நாட்டுப்படலத்தில் வரும், இடையிற மகளிர்கள் எரிபுணல் மருக குடையவர் துவறுதல் அலர்வன குமுதம் அப்படின்னு ஒரு வரி. இது ஒரு பெரிய பாடல். இந்த ரெண்டு வரிக்கான அர்த்தம் என்னென்னா இடுப்பு ஒடியும்படி நீச்சல் எடுத்து விளையாடுகின்ற அந்த மகளிர்களின் இதழ் சிரிப்பு போல் அங்கே அள்ளி மலர்கிறது அப்படின்னு கம்பன் சொல்கிறான். இதற்கு அடுத்த பாடல் வேறு மாதிரி வரும், என்னென்னா மடை பெயர் அணமென நடையிலக கடைசியர் முகமென மலர்வன கமலம் அப்படிங்கிற, அதாவது தாமரை போல் இந்த வேலைக்கு போகிற உழவுத்தொகை உழத்தியர்களுடைய முகம் மலருது அப்படின்ட்டு. ஸோ இந்த பாடலில் இரண்டு பெண்கள் வராங்க, ஒருவர் வந்து வேலைக்கு அந்த உழவு வேலைக்கு போகின்ற பெண்கள், அவர்கள் முகம் தாமரை போல மலருது. இந்த இடுப்பு ஒடிய குதித்து ஆடுற பெண்கள் இருக்காங்களா, அவங்க தான் இந்த ஆம்பல்காய் கதையில் வர அந்த பெண், அவங்களுடைய இதழ் வந்து அள்ளி மாதிரி மலருது அப்படின்ற சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இது இருக்குது. ஏன்னா நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா, சூரியனை பார்த்து தான் தாமரை மலரும், சந்திரனை பார்த்து தான் அள்ளி மலரும். ஸோ இந்த பெண்கள் குளிச்சுட்டு அவசர அவசரமாக வேலைக்கு போகிறாங்க,
ஸோ தாமரை போல் அவங்க மூஞ்சி மலர்ந்து அவங்க கிளம்புறாங்க. இந்த அள்ளி மலர்வாங்க பார்த்தீங்கன்னா நீச்சல் அடித்து இடுப்போடையே நீச்சல் அடிச்சுட்டே இருக்காங்க. சந்திரன் வந்து அள்ளி மலர்வது வரை இவர்களுடைய ஒரு குதூகலமும் திறந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசிப்பை இதுக்கு முன்னாடி நான் வைத்தேன். ஸோ இப்படி ஒரு பெண்ணாகத்தான் அந்த ஆம்பல் காயில் வருகிற அந்த சிறுமி இருக்கா. அந்த சிறுமியினுடைய அந்த இளமை காலம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவது போல, ஒரு 13 வயதில் காதல் வயப்படுகின்ற ஒரு கன்னியாக ஆகிறாள். அதன் பிறகு ஒரு மனமுடித்து வேறொரு சங்கடங்கள் வருகின்றன. ஸோ இவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரே பெண்ணாக தோன்றுகிறார்கள். வேறு வேறு பெண்ணாகவும் இருக்கலாம், ஆனால் பொதுவாகவே சில விஷயங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதில் இன்னொன்று வந்து, இந்த கதையில் வருகின்ற சிறுமிகள் எல்லாருமே ஒரு வாசகர் மட்டுமே உணரத்தக்க சில ஹிண்ட்டுகளையும் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க எல்லா கதைகள்லையும். ஏன்னா பெரும்பாலான பெண்கள் வந்து தாய் தந்தையரோடு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒன்று அத்தை, சித்தி, பாட்டி இவர்களோடு தான் வராங்க. அவங்க அத்தனை பேரிட்டமும் ஒரு கோஷம். கோஷம்னா இப்போ ஒரு கொடுமைக்கார சித்திங்கிற இது இமேஜும் கிடையாது. அவங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யமாக தான் இருக்காங்க. இந்த ஆம்பல் காய் பெண்ணே பார்த்திங்கன்னா அத்தை தான் அத்தை வீட்டில் தான் இருப்பாள். ஸோ இன்னொரு இடத்துல சித்தி வீட்டில் இருப்பாள். இப்படியாக இவர்களுடைய ஏன் இந்த பெண்கள் எல்லாம் இப்படியாக இருக்கிறார்கள்ங்கிற ஒரு இந்த கேள்வியின் வழியாகவும் ஒருவேளை ஒன்று அல்லது இரண்டு பெண்களின் கதையை தான் துண்டு துண்டாக சிறுகதையாக வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்கு இது எழுப்பியது. முன்பே சொன்னது போல் இது வந்து ஒரு ரீடருடைய ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு ஆணை மட்டுமே மையமாக வைத்திருந்த ஒரு கதையை பற்றி சொன்னோம், அந்த நெகிழி கனவு அப்படிங்கிற அந்த கதை. அது வந்து ஒரு இயற்கை உபாதைக்கு எங்கே ஒதுங்குவதுன்னு ஒரு ஆண் வந்து அல்லாடுகிற ஒரு கதை. இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த 80s வந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடிகர் மோகனும் நடிகை முரளிலாம் வந்து அந்த சென்னைக்கிட்ட அந்த வீராணம் குழாய் போட்டிருப்பாங்க. அந்த குழாய்க்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு தான் அந்த யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ அதெல்லாம் பாடிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அது போன்று ஒரு கல்லறை, அந்த கல்லறைக்கு ஒருத்தங்க மேடை கட்டி உள்ள இதெல்லாம் சீலிங்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, கல்லறை, ஒரு சின்ன கல்லறை. அந்த கல்லறையில் ஒருத்தர் வசிச்சிட்ருக்காரு. அந்த திறந்த வெளியில் அவர் இருந்த வரைக்கும் அவருக்கு இயற்கை உபாதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறார். ஒரு இடத்துல அடைபடும் போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு கதை. அது ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் இந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இந்த சிக்கலை வந்து இவர்களுடைய 3-4 கதைகளில், அந்த கதைகளில் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பெண்களுமே அதை எதிர்கொள்கிறார்கள். ஸோ பொதுவாகவே இவர் இது கதையின் மையம் அல்ல என்றாலும் இந்த ஒரு பார்வையையும் இவர் வைத்தபடியே போகிறார். அதன் பிறகு அந்த கடல் கரம் பற்றிய தடம் அப்படிங்கிற கதையில் ஒரு கடல் அலை அப்படிங்கிறது ஒரு தாய் மீதான ஒரு அன்பாக அவளுக்கு மாறுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அழகியல், குறியீட்டு ரீதியான ஒரு அழகியல்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கடல் அலைங்கிறது ஒரு படிமமாக மாறுது, ஒரு மெட்டஃபராக மாறுவதை நாம் அந்த கதையில் நம்ம பார்க்க முடியும். அந்த கதை கடைசியில் அவங்க அம்மாவோடு அவர் விலகியே தான் இருப்பார். அவங்க அம்மா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண். ஸோ சற்று விலகியே இருக்கிற ஒருத்தி கடைசியில் ஒரு கணத்தில் அந்த கடல் அலையோடு காலை நினைக்கும் ஒரு இடத்தில் அந்த கதையை அவங்க முடிக்கிறாங்க. அப்போது இந்த கடல் அலை அப்படிங்கிறது என்னவாக மாறுகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு தேர்ந்த எழுத்தாளருக்குரிய ஒரு அழகியலாகத்தான் எனக்கு தோன்றியது. அதே போல தான் அந்த செல்வி அப்படிங்கிற கதையில் அந்த தாய் மீது அவனுக்கு வருகின்ற ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்பு அவனுக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்துகிட்டே போகும். அது ஒரு காமத்தின் மீதான வெறுப்பாகவே அவனுக்கு மாறிடும். அந்த செல்விங்கிற நாய் யாருங்கிறது கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் அந்த நாய்க்குட்டி அந்த கதையை ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கணும், அந்த அம்மாவை அவன் பார்த்துருவான், இன்னொருவரோடு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு வந்துடுறான். அதன் பிறகு அவனுக்கு வயசாகிடுச்சு, ரொம்ப ஏஜ் ஆகி 50 வயசாகிடும் அவனுக்கு. 50 இல்லை, மேபி அந்த நாய் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஸோ அவன் வீட்டில் இருக்க நாய்க்குட்டியை கூப்பிட்டு வந்துடுறான். ஒரு கடையில் பற்றையில் வேலை பார்க்குறான். எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விதத்தில் அந்த நாய் அதனுடைய இணையோடு இருக்கின்ற சமயத்தில் அவன் கிட்டத்தட்ட வெறுப்போடு அதன் மீது ஒரு வெடிநீர் எடுத்து வீசுகிற ஒரு இடம் வருது. ஸோ அப்போ அந்த நாய் கடைசி வரை அவள் யாராக சித்தரிக்கிறார் அந்த கதையில், அவனுக்கு அந்த என்னவாக அது மாறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுவுமே ரொம்ப இதை கடத்துகிற விதம்லாமே வந்து இந்த கதைக்கு இன்னொரு ஒரு பெரிய இலக்கிய மதிப்பீட்டை அளித்தபடியே தான் இருக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய பகுதி தான், ஏன்னா எல்லா கதையும் திருப்பி சொல்வதும் இதாக வராது. ஸோ முன்பெல்லாம் நம்ம தமிழ் இலக்கிய வாசகர்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா ஒரு திகைச்சு போயிடுவாங்க. என்ன திகைப்பு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 பெண் எழுத்தாளர்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னா
அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. அதில் தட்டு தடு மாதிரி பேர் சொல்லுவாங்க. அந்த சொன்ன பேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று சுஜாதா, யுமா வாசகி, கலாபிரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பொது வாசகர் சிச்சுவே, அதாவது இலக்கிய வாசகரே இப்படி தான், பொது வாசகர் நிலைமை இன்னுமே மோசமானதுன்னு தான் சொல்லலாம். இப்போது நான் வந்து ஒரு விஷ்ணுபுரம் விழாவில் எழுத்தாளர் சாரு நிவேதா பற்றி ஆற்றிய உரையை யூடியூப்பில் வைத்தப்போ, சாரு நிவேதா மேடம் புக்கு இருந்தால் அனுப்புங்கன்னு என்னோடய ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அமைச்சார். ஸோ அவர் வந்து வாசிப்பில் இல்லாதவர், ஏதோ நம்ம பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, அதை கூட நம்ம விட்டுடலாம். பட் இலக்கிய வாசகருக்கு இருக்கிற இந்த இது வந்து ஒரு இந்த ஒரு இதை வந்து நம்ம எழுத்தாளர்களில் ஆண் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பேதம் அப்படி எதுவுமே நம்ம வைக்கல, பால் பேதம் எதுவுமே அதில் கிடையாது. ஆனாலும் ஒரு ரேஷியோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இத்தனை எழுத்தாளர்களுக்கு எத்தனை பெண்கள் எழுத வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நான் முன்பு கேட்ட கேள்வி வந்து இப்போது ஒரு விதத்தில் அபத்தமான கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த இரு வருடங்களில் நான் நிறைய சிறுகதை தொகுப்புகளை இதெல்லாம் படிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த விதத்தில் நான் கடந்த இவர்கள் 5 வருடமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த கடைசி 2 வருடங்களை மட்டுமே நான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், பெண் எழுத்தாளர்களில் நான் ஒரு 2 எழுத்துக்களை ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று வந்து எழுத்தாளர் அருண்மொழி நங்கை அவர்கள், அவர்கள் எழுத்துக்கும் இவர்கள் எழுத்துக்கும் என்ன வித்தியாசமாக நான் பார்த்தேன் அப்படின்னா, முதல் ஒற்றுமையாக என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ரெண்டு பேர் எழுத்துலேயும் இருக்கின்ற அந்த ஒரு ரீடபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை ஒரு விஷயத்தை சட்டிலாக சொல்கிறது, இது எல்லாமே ரெண்டு பேருக்கும் ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் அருண்மொழி நங்கை அவர்கள் எழுத்தில் ஒரு சௌந்தரியம் இருக்குது, ஒரு அழகு. அதாவது சௌந்தரியம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எல்லாத்தையுமே ஒரு அழகான ஒரு 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 வித ஒரு ஒரு இளம் வயதில் வருகின்ற அந்த எழுத்தாளர் மீதான காதல்லேருந்து அனைத்திலுமே ஒரு சௌந்தரியம் தெரிஞ்சபடியே இருக்குது. ஆனால் அதற்கு மாறாக இவருடைய கதைகளில் அது வந்து ஒரு பீபசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருவித அடித்தட்டுக்கு அதுக்கு கீழே இருப்பவர்களின் வாழ்க்கையே சொல்லபடியே தான் போகிறார்கள். ஆனால் இரண்டுமே ஒரு விதத்தில் வாசித்து முடித்த பிறகு நமக்கு ஒரு பெரிய நிறைவை அளித்தன. இரண்டுமே எதிரெதிர் தரமாக தரப்பில் இருந்தாலும் ஒரு விதத்தில் கடந்த 2 வருடங்களில் வாசித்த முதல் தொகுப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ரெண்டு பேருமே எனக்கு ஒரு முழு வாசித்த ஒரு நிறைவை அளித்தார்கள். அதில் இந்த இவர்களுடைய கதையில் வந்து அந்த அழகியல் இருக்கு இல்லையா, அந்த எந்த வாழ்க்கையை ஒரு விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கையை அழகியல்னு சொல்கிறது வந்து நடை அழகியல், அந்த வாழ்க்கையை ஒரு பரிதாபமான வாழ்க்கை தான் என்றாலும் அதை சொல்கின்ற அந்த இலக்கிய அழகியல் இருக்கிறது, அந்த அழகியல் வந்து இந்த கதையை இன்னுமே அழகாக ஆக்குகிறது. அந்த விதத்தில் அவருக்கும் இதை பதிப்பித்த எதிர் பதிப்பகத்தாருக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த வாசகசாலைக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.